Okay, okay, okay. Yeah. Ready, sir? Ready, sir? இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சாதனைகளை படைக்கின்ற வகையிலே பல்வேறு சமயங்களிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கின்ற சமயத்திலும் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற மிகப்பெரிய அரசியல் கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இரட்டை தலைமை கட்சி இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த இரட்டை தலைமைக்கு பதிலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றை தலைமை வேண்டும், அந்த ஒற்றை தலைமையும் மாண்புமிகு எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த தினம் தமிழகம் எங்கும் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழக செயலாளர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர் உட்பட இன்றைய தினம் 99.9, இன்னும் சொல்லப்போனால் 100% மாண்புமிகு எடப்பாடியார் வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த 20 நாட்களுக்கும் மேலாக தேனி மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள், கிளை செயலாளர்களிலிருந்து மாவட்ட கழக நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள் வரை இன்றைய தினம் மாண்புமிகு எடப்பாடியார் ஒற்றை தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினமும் பல நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி வருகின்ற குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் நிறைய பேர் தங்களுடைய ஆதரவை மாண்புமிகு எடப்பாடியார் ஒற்றை தலைமை ஏற்க வேண்டி இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிமிஷம் இல்லை இல்லை, வாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க தம்பி. இருங்க, அவங்க செயற்குழு செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நம்முடைய திருமதி தனலட்சுமி அவர்கள் இங்கே தன்னுடைய கருத்தை சொல்கிறார். வணக்கம். இங்கே வந்து நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறி நாங்கள் எல்லாம் தேனி மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து அண்ணனை சந்தித்து எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து அவரை வந்து இனிமேல் வர ஆட்சியை நம் அம்மாவின் கனவை நினைவாக்கும் விதமாக அண்ணன் அவர்கள் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்தி தருவார் என்ற நாங்கள் உறுதியாக நம்பி அவருக்கு முழு ஆதரவை நாங்கள் கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக இந்த தம்பி ஒரு நிமிஷம் சொல்கிறேன் தம்பி. மாவட்ட கழக பொருளாளர் மரியாதைக்குரிய சோலைராஜ் அவர்கள் சொல்கிறார். மன்முக மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆசியோடவும் அம்மாவோட ஆசீர்வாதமும் அம்மா வருங்கால ஒற்றை தலைமை ஏற்க இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி ஆசீர்வாதமும் இன்றைக்கு நாங்கள் தேனி மாவட்டத்தில் வந்திருக்கோம். ஆணிவீட்டு தொகுதியில் ரெண்டு வரை வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனால் அண்ணன் எடப்பாடி வந்தாச்சுனால் இனி வருகாலத்தில் ஆண்டிவிட்டு இல்லை எல்லா பட்டியிலும் ஒற்றத்தலைமையில் இருந்து எட்டலை காப்போம்னு சொல்லி ஆண்டிவிட்டு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இளைய நம்பி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மா காத்திட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருபெரும் தலைவருக்கு அடுத்தபடியாக இந்த கட்சியினை ஒற்றை தலைமை ஏற்று செயல்படுத்துவதற்கு அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேவையில்லை, அவர் கட்சியை கெடுத்து விடுவார். எனவே ஒற்றை தலைமை ஏற்பதற்கு மாண்புமிகு எடப்பாடியார் ஒருவரே ஒற்றை தலைமை ஏற்கக்கூடிய தகுதியானவர் என்று தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இளைய நம்பி, முன்னாள் கம்பம் ஒன்றிய கழக செயலாளர். நான் லெனின் ஆனந்த், போடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். போடி ஒன்றிய இளைஞரணி செயலாளர். போடி சட்டமன்ற தொகுதி, தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதி முழுக்க இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும், அவர்தான் மீண்டும் பொதுச் செயலாளராக வேண்டும் என்று போடி ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதி சார்பாக நாங்கள் வந்து அவருக்கு அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் கனவை இன்று தமிழகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்க நமது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேனி மாவட்டத்தில் இருந்து
அனைவரும் ஒன்றுமொத்தமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்று முதல் என்றும் அவர்தான் கழகத்தின் நிரந்தர பொறுச்சாளர் என்பதை உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 42 மேலாக இருக்கிறார்கள். 42 சொல்லாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் மொத்தம் 75 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் 70 மேற்பட்ட மாவட்டங்கள் அதி பெரும்பான்மையுடன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு ஆதரவு கிளைக்கழகத்திலிருந்து, பகுதி கழகத்திலிருந்து, மாவட்ட கழகத்திலிருந்து, பொதுக்குழுலிருந்து முழுமையாக எங்களது ஆதரவு, ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு இருக்கிறது என்பதை இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னை மாவட்ட கழக சார்பில் நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, சென்னையில் இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தில் 8 மாவட்டங்கள் இருக்குது. 8 மாவட்டங்களில் ஒரு 95% முழுமையாக நாங்கள் பங்கேற்பார்கள். 1-2 பேர் இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி இருக்கின்ற அத்தனை பேருமே, இப்போ எங்கள் மாவட்டத்தில் எடுத்துனா 14 பேருமே பங்கேற்போம். பொதுக்குழு உறுப்பினர், 2 செயற்குழு உறுப்பினர், 2 பேருமே முழுமையாக பங்கேற்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு செயற்குழுவும் முழுமையாக பங்கேற்போம். நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதானே. இல்லை, அவர் கடந்த தர்மத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அவர் பின்னாடி எவ்வளோ பேர் அணிவகுத்தான்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் பின்னாடி போகாத காரணம் அவர் மேலும் நம்பிக்கை இழந்திருக்கான்னு தான் அதிலிருந்து தெரியுது. இல்லை, ஒற்றை தலைமை என்பது அது அப்படி இல்லை. கட்சியினுடைய பிரச்சனைகளை ஊடகங்களின் மூலம் பேசி நாம் ஆராயக்கூடாது. நாம் தலைமையிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் பேசினோம். ஒரு சார்பு அல்ல. நாளைக்கு நடக்கப்பெற இருப்பது செயற்குழு பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டம் நாளை மறுநாள் காலை 9:30 மணிக்கு நடக்கிறது. அதை பற்றி ஆலோசனை செய்வதற்காக இங்கே வந்தோம். அந்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் கலந்துவார்கள், 1-2 தவிர. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.